மசாலா. Your dream vacation to Turkey starts from ₹79,999 only with GT Holidays, South India's number one travel brand. வணக்கம், வெல்கம் டு கலாடா பிளஸ். வெரி ஹாப்பி டு ஹாவ் யூ ஹியர். 96 இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம்ஸ். இப்போது 96, ஒருத்தலை ராகம், பூவே உனக்காக, இதயம், இந்த மாதிரி படங்கள்லாம் பயங்கர ஒரு ரெசனேட் ஆகுது ஆடியன்ஸோட. தட் இஸ் ஒரு காதல் இருக்குது, ஆனால் அந்த காதலை சொல்ல முடியறதில்ல, இல்லை அமையறதில்ல. அண்ட் அதை நினச்சிட்டு யூனோ யுவர் கைண்ட் ஆஃப் 96ல அந்த மாதிரி நடக்குது. மற்ற படங்களில் அவங்க இதை சேர்றாங்க, சேராமல் போகிறாங்க, வாட் எவர் இட் இஸ். பட் த ஜேர்னி இஸ் ஒரு லவ் இருக்குது, ஆனால் அந்த லவ்வை வந்து சொல்கிறதில்ல. வை டு யூ திங்க் திஸ் இஸ் ஸோ பாப்புலர்? திஸ் இது இது எப்போவுமே கவரக்கூடிய இதுவாக ஏன் இருக்குது சார்? இன் ரியல் லைஃப் எனி திங் அன்ஃபுல்ஃபில்ட் ஹாஸ் யூனோ சம்திங் டு இட். ஐ மீன் இட் கிண்டில்ஸ் யுவர் க்யூரியாசிட்டி அந்த மாதிரி. அண்ட் ரியல் லைஃப்பில் உண்மையாகவே நிறைய பேருக்கு அவங்க லவ் ஃபுல்ஃபில் ஆகிறது இல்லை. ஸோ அது இன்ஸ்டண்ட்டாக தே கேன் கனெக்ட் டு இட். இப்போ எனக்கு சின்ன வயசில் இதயம் வந்து இட் வாஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம்ஸ். நான் சொல்கிறது அந்த டாப் ஃபைவ்ல வரும். அண்ட் இன்ஃபேக்ட் ஐ ரெக்கார்டட் இட் ஆன் அ விஹெச்எஸ் டேப். ஐ கீப் வாட்சிங் இட். லைக் ப்ராப்ளி 50 times ஐ வுட் ஹவ் வாட்ச்ட். எங்கள் அம்மாவே கேட்பாங்க, அதுவே ஒரு சோகமான படம், அதை ஏன் திருப்பி திருப்பி பார்க்குற அப்படிமாங்க. அது என்ன மாதிரி பல பேர் இருந்தாங்க. தட்ஸ் வை தட் மூவி வாஸ் அ பிக் ஹிட் பேக் தென். அது மாதிரி எனி திங் அன்ஃபுல்ஃபில்ட் எஸ்பெஷலி லவ், ஐ மீன் இட் ஹாஸ் இட் லீவ்ஸ் பீப்புள் வித் தட் திங். பட் கிவன் தட் ஃபேக்ட், அது இது நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். இந்த 4 படத்தை தவிர வே நாட் ஏபிள் டு திங்க் ஆஃப் மெனி மூவிஸ். ஏன் இந்த ஜோனை நிறைய பேர் அப்ரோச் பண்ணுறது இல்லை? அதான் மக்களுக்கு ரெசனேட் ஆகுதுன்னு தெரியுதுல்ல. பிகாஸ் நிறைய லவ் ஸ்டோரிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி என்டிங் ஆகிடும், ஏதாவது ஒரு இதாகிடும். ஸோ இன்னொன்று இப்போ அது இட்ஸ் மோர் ரொமான்டிக் காமெடி. அந்த லவ்வே வந்து ஒரு மாதிரி ஒரு லைட்டர் டோனில், ஏன்னா ஈவன் தட் இஸ் கெட்டிங் ரிசீவ் வெரி வெல். ஆமாம், ஃபார் எக்ஸாம்பிள் லவ் டுடே, அந்த மாதிரி ஒரு மோட் இட் ஒர்க்ஸ். பட் நீங்கள் சொன்ன மாதிரி தட் ஒரு சீரியஸ் லவ் ஸ்டோரி வந்து 1 in 10 years தான் வருது அப்படின்னு ஒரு தட் இஸ் அ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். வினை தாண்டி வருவாய்க்கு அப்புறம் 96 வந்தது. அண்ட் எனக்கு அதுக்கப்புறம் நானும் பார்க்கலாம். ஆமாம், அதுக்கப்புறம் ஐ திங்க் ஒன்றுமே வரல. ஸோ நான் இது என்ன ஒரு க்ளோசஸ்ட் ஐ கேன் திங்க் ஆஃப் இஸ் திருச்சிற்றம்பலம். ஆ, தட் வாஸ் அ குட், தட் இஸ் ஆமாம் ஆமாம், அது கொஞ்சம் தட் இஸ் அன்ஃபுல்ஃபில்ட் இன் சம் வேஸ். எஸ், இன் சம் வேஸ். பட் யூனோ இன்னைக்கு வந்து நம்ம வி லுக் அட் இட் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்லி இல்லை? பிகாஸ் அப்போ வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஜாஸ்தி பழக மாட்டாங்க, அந்த பழக்கம் இருக்காது, அதனால் பேச முடியாது. ஸ்கூல்லையும் பிரித்து வச்சுருவாங்க, பாய்ஸ் செக்ஷன் கேர்ள்ஸ் செக்ஷன், இல்லை கிளாஸ்லேயே வந்து பாய்ஸ் இந்த இந்த ரோஸில் உட்காரணும், கேர்ள்ஸ் அந்த ரோஸில். ஸோ பட் இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை, தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஃப்ரீடம். பட் இப்போவும் வந்து டு சீ தட் 96 இப்படி ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா இட்ஸ் 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 சம்திங், யூனோ இட்ஸ் லைக் இன்ட்ரெஸ்டிங். I didn't expect that. Forget the youngsters. Among children, it was very popular. 96? 96. How do you know this? I had a 96 fan who took a video. What is it? Their daughter did homework. On the laptop, he plays 96. Oh, yo. And so she keeps listening to the dialogues and she does her homework. And the daughter, how old is her? Probably like 7 or 8. ஐயோ, இது என்னால் எனக்கு புரிஞ்சிக்க முடியல. ஆமாம், அண்ட் ஐ கான்ட் ஹாப்பிலி டேக் த கிரெடிட் தட் ஒரு குழந்தைங்கள்ட்ட கூட படம் போய் ரீச் ஆகிடுச்சு. ஏன்னா எனக்கு ரீசன் என்னன்னே தெரியல. மேபி அதுக்கு அதில் இருக்கிற அந்த ஒரு சிம்பிளிசிட்டி பிடிச்சிருக்கா, இல்லை அந்த கேரக்டர்ஸ்ட்டு இருக்க பியூரிட்டி அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியல. பட் சம்திங் அப்பீல்ஸ் டு தெம் அண்ட் தெர் இஸ் நத்திங் தட் வுட் டிஸ்டர்ப் தெம். ஸோ பேரண்ட்ஸ் ஆல்சோ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள் watching that along with their children or allowing them to watch. Right. See, yes, 96 or kada adhu or fiction neenga create pannadhu. Maybe there is some little elements from neenga paathadhu illa neengale anubhavichadha kuda irukkalam, adhu irukkalam, but it's a fiction. But there are people like that. That is padasiya nanichittu or palaya dupattave mondittu they don't move on. Idhu aarogyamana vishayama? Enakku thappa padala sir, ena எதுவுமே நான் ஜட்ஜ் பண்ண சொல்லலை. இல்லை இல்லை, புரியுது. அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் வரணும் இல்லை சார். அது ஏன்னா அந்த சின்ன வயசில் நடக்கிற ஒரு லவ்வோட ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இருக்காது. இட் வில் பி ஜஸ்ட் 100% லவ். அதில் ஒரு ஒரு கால்குலேஷன் இருக்காது. பெரஸ் ஆஸ் வி க்ரோ, ஆஸ் வி டர்ன் 25 or 35, ஆப்வியஸ்லி வி புட் சோ மெனி கால்குலேஷன்ஸ். ஹூ த அதர் பர்சன் இஸ், what the other person's profession is,
இதுக்கப்புறம் லைஃப் எப்படி இருக்கும், ஸ்டேபிளாக இருக்குமா, இன்கம் என்ன, எவ்ரி திங் கம்ஸ் டு பிளே, நேச்சுரலி இட் கம்ஸ் டு பிளே. பட் வேறாஸ் ஒரு ஸ்கூல் டேஸில், ஸ்கூல் டேஸ் தான் சொல்லுங்க, காலேஜ் கூட இப்போ கொஞ்சம் இதாக தான் இருக்குது, வேறு மாதிரி தான் இருக்குது. ஸ்கூல் டேஸில் அது இருக்காது, இட் வில் பி லைக் ஜஸ்ட் 100% லவ், அவ்வளோதான். அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் மோர் ஓவர் ஃபர்ஸ்ட் லவ், இது இந்த காம்பினேஷன் இஸ் டெட்லி அண்ட் இட் ஸ்டேஸ் ஃபார் லைஃப் டைம். அண்ட் எனி திங் ரிலேட்டட் டு, நீங்கள் நீங்கள் துப்பாட்டா சொன்ன மாதிரி, அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், தலையிலேருந்து விழுந்த பூவாக இருக்கலாம், எதாக வேணாலும் இருக்கலாம், எடுத்து அதை லைஃப் லாங் வச்சுருக்கவங்கள நான் ஐ ஹவ் சீன் ஹண்ட்ரட்ஸ் இருக்காங்க, 100%. இன்ஃபேக்ட் ஒரு ப்ரோக்ராமில் கூட, நான் டிவி ப்ரோக்ராமில் கூட பார்த்தேன், ஒருத்தர் சொன்னார், ஒரு பாட்டை கேட்டால் அவருக்கு எப்போவுமே அவரோட ஃபர்ஸ்ட் லவ் ஞாபகம் வரும், அவரோட ஒய்ஃபும் வந்து அவங்களுக்கு தெரியும் வந்து இந்த பாட்டு வந்து அவர் அவங்க ஹஸ்பண்ட் அவ்வளோ இம்பாக்ட் பண்ணுது, பிகாஸ் அவங்க அவர் ப்ராபப்ளி அவர் லவரோட கேட்ட பாட்டு சம்திங் லைக் தட். பட் த பாயிண்ட் இஸ் ஹீஸ் மூவ்ட் ஆன், அவர் வந்து ஏதோ அது இருக்கிற இடத்துல இருக்கட்டும், நம்ம மனசில் இருக்கட்டும், பட் லைஃப் கோஸ் ஆன் கைண்ட் ஆஃப் திங் நடக்கு. பட் இன் இதில் அது இன்னும் மேபி நீங்கள் சொன்ன சீக்வலில் மேபி சம்திங் ஹேப்பன்ஸ், ஐ டோன்ட் நோ. பட் அதுதான் நான் வந்து ஐ வாஸ் வண்டரிங், லவ்னு மட்டும் இல்லை, எனி திங் லைக் நம்ம வந்து ஒரு பழசியே நினச்சிட்டு லைக் மெமரிஸ்லேயே வாழறது ஒரு ஆரோக்கியமான விஷயமா, அதுதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இது வந்து நான் கமல் சாரோட ஒரு டயலாகை வந்து கடன் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன், இதெல்லாம் அனுபவிக்கணும், ஹார்ம்லெஸ். இட் இன்ஃபேக்ட் நம்ம தனியாக ஏதோ ஒரு இதில் இருக்கும் போது அது கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சந்தோஷம் அந்த அந்த ஒரு அந்த வார்ம்த் வந்து இட் இஸ் அன்பேரலல்ட், இட்ஸ் இர்ரிப்ளேசபிள். அதனால அது இருந்துட்டு போட்டோம், இருந்துட்டு போட்டேன், எனக்கு ஒன்றும் இல்லை, நம்ம சும்மா ஒரு இதுக்கு தானே பேசுகிறோம், புரியுது. ஸோ நான் சந்தோஷம்னு சொன்னேன்னா, எனக்கு 96ல் ஒரு லைன் ஞாபகம் வருது, வென் அவங்க இந்த ரூம்குள்ளே வந்தோன்னு, தட் இஸ் விஜய் சேதுபதி அண்ட் த்ரிஷா, ஹி ஆஸ் சார் இஃப் ஷீ இஸ் ஹாப்பி. அவங்க வந்து சுற்றி வளைச்சு ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க, தட் இஸ் சந்தோஷமா, ஆமாம் இல்லைன்னு சொல்லாமல், என் ஹஸ்பண்ட் இப்படி, பொண்ணு இப்படி, நல்லது எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் நிம்மதியாக இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? சந்தோஷங்கிறது அவரை கல்யாணம் பண்ணியிருந்தால் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம், வேர் யூ மேரி யுவர் சோல்மேட். பட் நிம்மதிங்கிறது ஒரு நல்ல ஆம்பளையை கல்யாணம் பண்ணியிருந்தாலே கிடச்சிருக்கும். பட் இட்ஸ் நாட் நெசசரி, டூ குட் ஹியூமன் பீயிங்ஸ் கேன் பி குட் பார்ட்னர்ஸ். அதை தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. அவர் ரொம்ப நல்ல மனுஷன், என்னை நல்லா பார்த்துக்கிறார், ஆனால் நான் நிம்மதியாக இருக்கேன் அவ்வளோதான். ஏன்னா சந்தோஷம் ஒன்றால் தான் கொடுத்துருக்க முடியும், அதுதான். மேபி இவரை கல்யாணம் பண்ணியிருந்தால் இவங்க வந்து அந்தளவுக்கு ஒரு சிங்கப்பூரில் போய் அந்த மாதிரி ஒரு லைஃப் கிடச்சிருக்குமான்னு கூட தெரியாது. பட் ஷி வுட் ஹவ் பீன் ஹாப்பி. பட் இப்போ அது அந்த அந்த ஹாப்பினஸ் இருக்காது, ஏன்னா அந்த லாங்கிங் மனசில் இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் வேறஸ் ஆன் திஸ் சைட் யூ ஹாவ் அ வெரி குட் மேன் ஹூஸ் அ ஜென்டில்மேன். அது வந்து அது நிம்மதியை கொடுக்கும் அவ்வளோ, அதுக்கு மேலே அது கொடுக்காது, அதுக்கு மேலே போக முடியாது. ஓகே, வீல் கம் டு மெய்யழகன் அஃப்கோர்ஸ். பட் நம்ம 96 நீங்கள் எழுதும்போது, ஐ வாண்ட் டு நோ யர் ப்ராசஸ், பிகாஸ் நம்ம வந்து ஒருத்தல ராகம் நம்ம அதுலேருந்து பார்த்துட்ருக்கோம்ல. ஸோ அப்போல்லாம் ஒரு லவ்னா பியூர் லவ்வாக இருக்கும், தட் இஸ் நான் வந்து உன்னை மானசீகமாக காதலிக்கிறேன், உடல் ரீதியாக காதலிக்கலை, ஐ ஓன்லி வாண்ட் லைக் சோல், பிகாஸ் அப்போ வந்து செக்ஸுனாலே அதுக்கு பேர் வந்து தாம்பத்திய உறவுன்னு தான் சொல்லுவாங்க, தட் இஸ் மேரிட்டல் ரிலேஷன்ஷிப், இட்ஸ் நாட் உடல் உறவுன்னு சொல்ல மாட்டேன், இட்ஸ் நாட் அபவுட் டூ லைக் பீப்புள், இட்ஸ் அபவுட் அ மேரிட் பீப்புள். ஸோ அந்த டிஸ்டிங்ஷன் ஒன்று இருந்தது, பட் கிராஜுவலாக அந்த டிஸ்டிங்ஷனை ஸ்டார்ட் லைக் நிறைய வருஷமாக இது போயிடுச்சு. ஸோ வென் யூ ஆர் ரைட்டிங் 96, at any draft level or point level, did you think இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஃபிசிக்கலானால் எப்படி இருக்கும், தட் இஸ் மேபி கிஸ் பண்ணால் எப்படி இருக்கும், ஆர் மேபி தே ட்ரைட் சம்திங் எல்ஸ், தே ட்ரை டு மேக் லவ், அந்த மாதிரி did you go into the zone at all? இல்லை சார், ஏன்னா நான் இந்த இந்த மென்டல் அந்த அந்த மைண்ட்ஸ்கேப் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதே ஃபார் மீ இட் வாஸ் இன்ஃபைனைட். எனக்கு அதோட இதுக்கு போயிடணும்னு எனக்கு தோணுச்சு, ஏன்னா பட் தப்புன்னு தோணலை, தப்பே கிடையாது சார் இதில், சத்தியமாக அதில் தப்பு கிடையாது, அதை அதில் பண்ணாததுனால அது தப்பு அப்படின்னு நான் சொல்லவே வரலை. இன்ஃபேக்ட் பல இடங்களில் வந்து நீங்கள் அப்படி பண்ணதை வந்து நாங்கள் பாராட்டுறோம்னு சொல்லும் போது தயவுசெய்து இதை பாராட்டுங்க, அது பண்ணியிருந்தால் தப்புன்னு சொல்லாதீங்க, அது எப்படி தப்பாகும், அது கிடையவே கிடையாது. ஸோ அது அதை பற்றியே பேச வரல, தட் இஸ் நீங்கள் அதை காமிக்காதது வந்து நல்ல விஷயம் சொன்னாங்களா அவங்க கிட்ட? ஆமாம், நீங்க நல்லவேளை அவங்க ரெண்டு பேரும் சேரல, ஏன்னா அது நமக்கு மென்டலாக அப்படி ஒரு கண்டிஷன் ஆயிடுச்சு, அப்படி பண்ணிட்டா போச்சு அப்படிங்கிற ஒரு இதாகிடுச்சு, மனசை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது, இதெல்லாம் அதுக்கப்புறம் தான். ஸோ அதனால எனக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுலாம் ஐ வாஸ் வெரி கியூரியஸ். இன்னொன்று, ஸ்கூல் டேஸில் லவ் பண்ணும் போது
என்னதான் அது ஒரு அடோலசன்ஸாக இருந்தாலும் வென் இட் இஸ் லவ் அவங்களுக்கு அந்த இது வந்து இட் இஸ் வெரி செகண்டரி. ஆமாம், அந்த ஒரு செக்ஷுவல் அட்ராக்ஷனுங்கிறது அவர் அந்த ஆசைகள்லாம் ரொம்ப அது வராது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் பயப்படுவாங்க. நான் என் ஜென்ரேஷன் சொல்கிறேன், ஐ குட் சி தட் ஒரு ஒரு ட்ரூ லவ் வரும்போது பதறும், கையெல்லாம் உதறும், போய் பேசுறதுக்கு பயப்படுவாங்க, மற்ற நேரம் நல்லா இருப்பாங்க. ஸோ அந்த அந்த மைண்டில் நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல தான் எனக்கு அப்போ இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு படம் பத்தலை அதை ஃபுல்லாக சொல்லி முடிக்கிறதுக்கு. அப்புறம் நான் எங்கே இதெல்லாம் சொல்கிறது, அதனால தான் இட் வாஸ் அங்கங்கே இட் வாஸ் கான்வர்சேஷன் ஓரியன்ட். நிறைய விஷயத்த பேசுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு பேசுகிறதுக்கு அந்த வாய்ப்பே இருந்திருக்காது ஸ்கூல் டேஸில். இப்போ தே கேன் டாக், எஸ்பெஷலி வென் த லேடி இஸ் மேரிட், த அதர் இஸ் நாட். அங்கே ஒரு இம்பேலன்ஸ் வேறு இருக்கும், அதனால் அந்த கான்வர்சேஷன் வாஸ் கெட்டிங் மோர் அண்ட் மோர் இன்ட்ரெஸ்டிங். எல்லோரும் வந்து 96 ஒரு நல்ல படம்னு சொல்கிறாங்க. உங்கள் டெஃபினிஷனில் நல்ல படம்னா என்ன, அண்ட் உங்கள் பார்வையில் 96 ஒரு நல்ல படமா? நீங்கள் டிட் யூ அச்சீவ் வாட் யூ வாண்டட் டு? ஐ டிட் ஓகே. தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஹூ ஒர்க் இன் த மூவி, ஐ குட் அச்சீவ் தட். நல்ல படமானா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சார். ஐ கேன் ஆல்வேஸ் ரீவிசிட் 96. எனக்கு நீங்கள் இன்றைக்கி ஒரு மூணு தடவை அந்த படத்தை போட்டு பார்க்க சொன்னீங்கன்னா என்னால் பார்க்க. ஸோ ஒரு இடமும் உங்களுக்கு ஐயோ இது கொஞ்சம் இதுவாக பண்ணியிருக்கலாமே அந்த மாதிரிலாம் உங்களுக்கு? ஓகே, யூ ஹாப்பி வித்? வெரி ஹாப்பி வித். இட்ஸ் வெரி ரேர் டு ஹியர் அ டைரக்டர் சே திஸ். ஆமாம், ஐ மீன் நாட் ஜஸ்ட் வித் வாட் ஐ டிட், ஐ மீன் வாட் ஐ ரோட் ஆர் வாட் ஐ டைரக்டட். டு ஸ்டார்ட் வித் த பர்ஃபார்மன்ஸ், த ப்ரோட்டகோனிஸ்ட், அவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸில் ஆரம்பித்து ஈவன் டெக்னிக்கலி ஐ ஆம் வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா நான் அதை வந்து நான் படம் ஸ்டார்ட் பண்ணும் போதே நான் அந்த டெசிஷன் எடுத்துட்டேன், இதில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லோரும் முதல்ல இதை என்ஜாய் பண்ணணும், இந்த ப்ராசஸை அது கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணணும். அண்ட் அதோட பை ப்ராடக்ட் என்னென்னா ஐ கெட் டு யூனோ சீ தேர் பெஸ்ட். அது ஒரு செல்ஃபிஷ், இது படத்துக்கு அது நல்லது நடக்குங்கிறது. பட் தே ஷுட் பி ஹாப்பி, தே ஷுட் என்ஜாய் திஸ் ப்ராசஸ். டைம் லிமிட்லாம் கிடையவே கிடையாது. மியூசிக் டைரக்டரோ லிரிசிஸ்டோ யாருக்காக இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ டைம் வேணும்னு தான் ஃபஸ்ட்டு கேட்டுருவேன். ஸோ அது பண்ணும்போது நேச்சுரலாகவே அது படத்தில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த பெஸ்ட்டுங்கிறது எனக்கு தெரியல, பட் நான் பார்க்கும்போது நான் நினச்சது ஒரு சில இடத்துல நான் நினச்சதை விட கொஞ்சம் பெட்டராகவும் இருந்துச்சு. பட் அதர் க்வெஸ்சன், உங்கள் டெஃபினேஷனில் நல்ல படம்னா என்ன? பிகாஸ் சில பேர் வந்து நல்ல படம்னா கருத்து இருக்கணும்னு சொல்லுவாங்க, சில பேர் நல்ல படம்னா நல்ல கதை இருக்கணும்னு சொல்லுவாங்க, கிராஃப்ட் இருக்கணும்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் யோர் டெஃபினேஷன்? ரொம்ப அவுட்வேர்டாக சொல்லணுன்னா இட் ஷுட் என்கேஜ் மீ. ஓகே, படத்தை பார்க்கும்போது எனக்கு வேறு தாட் வரக்கூடாது, எனக்கு இட் ஷுட் என்கேஜ் மீ கம்ப்ளீட்லி. பட் ரொம்ப இன்வேர்டாக அந்த நியூக்ளியஸில் நான் என்ன சொல்ல வருவேன் அப்படின்னா, அந்த படம் பார்த்து முடித்தோன்னே உங்களுக்கு உங்களுடைய லைஃபே கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். ஆக்சுவலாக யூ ஷுட் பி லைக் ப்ரொபெல் டுவர்ட்ஸ் எதர் பாசிட்டிவிட்டி ஆர் சம்திங் குட். ஏதோ அங்கேருந்து கொஞ்சம் நம்ம சில புக்ஸ் படித்தா அது நடக்கும், லைக் யூ க்ரோ ஆஃப்டர் தட், யூ ஃபீல் லைக் யூ ஹவ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட். அது அட்லீஸ்ட் ஒரு ஒரு சின்ன லெவல்லையாவது அது நடக்கணும். ஒரு ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் கொடுங்க நல்ல படம் நீங்கள் பார்த்தது. அண்ட் எனக்கு பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் பார்த்தோன்னா அது நடந்தது, அது நடந்தது அந்த படத்தில். என்ன ரொம்ப அதாவது எனக்கு டைரெக்ஷனுக்கு என்ன இது பண்ணது வந்து, ஐயோ அந்த படம் பேர் டக்குன்னு ஞாபகம் வருங்க, அ மேன் ஃப்ரம் அர்த். எனக்கு என்னை எழுத வச்சது அந்த படம் தான், அதுவும் 12 ஆங்கிரி மென் தான் என்னை எழுத வச்சது. There are several movies that have impressed me, like நிறைய சொல்லலாம், இரானியன் ஃபிலிம்ஸ் நிறைய சொல்லலாம். இப்போ சமீபத்தில் கூட மெஹ்ரான் அப்படின்னு சொல்லி ஒரு இரானியன் ஃபிலிம் பார்த்தேன். எனக்கு அதோட கான்செப்டே எனக்கு வந்து இட் வாஸ் இட்ஸ் ஸோ சேர்ஃபுல், ஸோ அன்யூஷுவல் ஃபார் தேர் சொசைட்டி, பட் இட் வாஸ் ஸோ குட். ஒரு பையன் தன்னுடைய என்ன சொல்கிறது, அப்பாவுக்கு ஒரு பொண்ணு பார்க்குறதுக்கு போவான், அதாவது லிட்டரலாக ஒரு அம்மாவை தேடி போவான். ரொம்ப அன்யூஷுவலாக இருந்தது. அண்ட் இட் இஸ் மேட் ஸோ, அதை பார்த்தா அது ஆக்சுவலி இது இந்தியாவிலேயே செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுமே தோணும். ஸோ எனி கண்ட்ரி இட் வுட் ஒர்க் அவுட், அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த படம். அது மாதிரி நிறைய படம் சொல்லலாம். ஸோ எனக்கு இந்த மாதிரி லைக் வேர் அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி உங்களுக்குள்ளே இருக்க குட்னஸ் லைட் அப்படி வெளியில் வந்துடும். ஓகே, நான் இதே சொல்லலை, கருத்து சொல்கிற படமே சொல்லலை, அட்வைஸ் பண்ணுற படமே நான் சொல்லலை. பார்த்து முடித்தோன்னே நிறையா சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களில் கூட நிறையா அது நடக்கும், சில நேரம் உங்களை அறியாமல் நடக்கும். இன்ஃபேக்ட் கராத்தே கிட் மாதிரி ஒரு படம் பார்த்தோன்னு கூட உங்களுக்கு அது நடக்கும், யூ ஃபீல் குட் அபவுட் தட். எனக்கு அது யூஸ் அ குட் ஃபிலிம் ஃபார் யூ. உங்கள் டெஃபினேஷன் படி வென் ஐம் வாட்சிங் 96, வாட் யூஆர் சேயிங் இஸ் இட் இஸ் அ மூவி அபவுட் டூ குட் பீப்புள், அதனால தட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒர்க்கிங் ஃபார் யூ? எஸ் மேபி, யா. ஓகே, ஐ கேன் சே தட். ஓகே, ரெண்டு நல்லவங்க, லைக் நல்லவங்கங்கிறத தாண்டி அவங்க
அது முடியும் போது, இன்ஃபேக்ட் அந்த படம் முடியும் போது உங்களுக்கு அது வந்து இட்ஸ் அ சேட் எண்டிங் ஆக்சுவலாக. பட் நிறைய பேர்கிட்ட கேட்கும் போது அது ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் அப்படிம்பாங்க. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், பட் தே கீப் சேயிங் தட் பிகாஸ் தே ஃபீல் குட் ஆஃப்டர் தட். பட் இட் டசன்ட் ஹேவ் அ ஃபீல் குட் எண்டிங். ஆமாம், எனக்கு ஏன் தெரியல. நோ, ஆக்சுவலி ஐ ஹாவ் அ தியரி ஃபார் தட். சொல்லட்டா? சொல்லுங்கள். அது வந்து எனக்கு என்னை பொறுத்தவரை அது ஃபீல் குட் ஏன்னா அவனுக்கு ஒரு க்ளோஷர் கிடச்சிருக்கு. பிகாஸ் அவன் வந்து சொல்லவே சொல்லாத ஒரு விஷயத்த ஓவர் த கோர்ஸ் ஆஃப் அ நைட் ஹீ இஸ் பீன் ஏபிள் டு கெட் சம் க்ளோஷர் டு தட். அது வந்து ஒரு நல்ல விஷயம். பிகாஸ் அந்த க்ளோஷர் இல்லாமல் மேபி இட் இன் கெட் அ கேர்ள் பட் ஹி காட் க்ளோஷர். அது எனக்கு ஒரு தட் ஃபெல்ட் சாட்டிஸ்ஃபைங் டு. I mean, I don't know if that explains it, but it felt like a clean, true. Like, itanaal, you know, it was just ஒரு மாதிரி வேகா இருந்த ஒரு இது வந்து ஃபைனலி சொல்லி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அட்லீஸ்ட் டு சம் லெவல் அதை பேசி அந்த பிகாஸ் ஐ திங்க் தட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஃபார் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து உள்ளவே பூட்டி வச்சுக்கிறோம். அதை ஏன்னா வெளியே பேசுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. யூ மைட் நாட் ட்ரஸ்ட் சர்டன் பீப்புள். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னால் அங்கே வந்து இதெல்லாம் ஒரு விஷயமா விட்டு லைக் தே மே நாட் பி ஆன் யோர் வேவ் லென்த். ஸோ அந்த உங்களுக்கு எந்த ஆழத்தோடு பேசணுமோ ஹீ வாஸ் ஏபிள் டு டாக் வித் த்ரிஷா அண்ட் ஃபைனலி கெட் தட் க்ளோஷர். ஸோ ஐ திங்க் ஃபார் மீ தட்ஸ் அ ஃபீல் குட் எண்டிங். கிட்டத்தட்ட பிரிட்ஜஸ் ஆன் தி மேடிசன் கவுண்டர் பார்க்கும்போது எனக்கு ஐ காட் தட் சேம் திங். சேம் எக்ஸாக்ட் சேம் திங். இட்ஸ் லைக் இட்ஸ் நாட் அவங்க சேர்ந்தாங்களா இல்லையா அவர் திரும்பி போனாலா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பட் யூ ஃபீல் தட் அந்த ஒரு நாளைக்கு இட் வாஸ் அ பர்ஃபெக்ட் டே. ஐ டோன்ட் நோ ஹவு லாங் ஆக்சுவலி ரொம்ப டோன்ட் ரிமெம்பர் ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தது. அந்த ஒன் வீக்கோ ஒன் டேயோ வாட் எவர் இட் இஸ் அந்த பர்ஃபெக்ஷன் வாஸ் தேர். ஸோ அது தட் கைண்ட் ஆஃப் திங். ஸோ மெய்யழகன் இந்த இதுவும் வந்து இட் சீம்ஸ் டு பி a relationship movie because relationship is not necessarily between man and woman. It can also be between friends, anybody, cousins, anything. So people and their relationships, idu vandu or coincidental amanja second padama illa this is a zone you particularly like? Sir, na meyalagan kum 96 ku nadula or naalu script ezhuthita right ya sollirkinga adu onnonu oru oru genre illa adhiliyume ellathiliyume idu varudhu ta. So மேபி நான் இந்த படம் முடிச்சுட்டு இஃப் ஐ திங்க் பேக்வர்ட்ஸ் ஆர் அனலைஸ் வாட் எவர் ஐவ் ரிட்டர்ன் ஆர் ஷார்ட் ஐ திங்க் தட்ஸ் ஒன் காமன் ஃபேக்டர். ஒன் கீ திங் ஃபார் யுவர் ஒர்க் யூ லைக் டு எக்ஸ்ப்ளோர் ரிலேஷன்ஷிப்ஸ். எஸ், அது எந்த செட்டிங்கில் இருந்தாலும் எந்த ஜானரில் இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். ஆமாம். ஸோ ஹவு டு யூ ரைட் கேரக்டர்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெய்யழகன் ட்ரெய்லர் பார்க்கும்போது, அஃப்கோர்ஸ் வி டோன்ட் நோ த ஃபிலிம், ஹோப்ஃபுல்லி ஐ வில் டாக் ஆஃப்டர் த ஃபிலிம். இந்த படம் பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது வந்து இந்த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த கார்த்திக் கேரக்டர் அண்ட் த அரவிந்த் சுவாமி கேரக்டர். அதுவும் கார்த்திக் கேரக்டர் ரொம்ப ஒரு மாதிரி வைப்ரண்ட்டாக ஒரு மாதிரி வெகுளித்தனமாக அந்த மாதிரி இருக்கிறதும் ஒரு சொஃபிஸ்டிகேட்டடாக கொஞ்சம் ஸ்லைட்லி காமர் சிட்டி பர்சன். ஆமாம், ஆமாம். இப்போ ஐ அம் கோன் ஆஸ்க் யூ ஃப்ரம் 96 செகண்ட் பிகாஸ் அதுதான் நான் பார்த்த படம். அதில் வந்து ராம் வந்து இஸ் அ ட்ராவல் ஃபோட்டோகிராஃபர். அஃப்கோர்ஸ் யூ ஆர் ஃபோட்டோகிராஃபர் ஆல் தட் கைண்ட் ஆஃப் ஸ்டாஃப். பட் அந்த ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி டைஸ் இன் டு தட் கேரக்டர் ஃபார் மீ. இது என்னோட இன்டர்பிரிட்டேஷன், ஐ அம் ஜஸ்ட் டெல்லிங் யூ. ஸோ ஏன்னா அவருக்கு வந்து ஹோம்னு ஒன்று கிடையாது. ஸோ திஸ் அலவுஸ் ஹிம் டு ரோம் அபவுட் பிகாஸ் அவருக்கு வீடுன்னு ஒன்று திரும்பி வர்றதுக்கு ஒரு வீடு கிடையாது. மேபி செங்கலாலையும் சிமெண்டாலையும் கட்டின ஒரு எங்கேயா ஒரு வீடு ஃப்ளாட் இருக்கலாம், பட் ஹோம் அப்படிங்கிறது ஒரு இல்லை. ஸோ ஹீஸ் அ ட்ராவல் ஃபோட்டோகிராஃபர் பிகாஸ் ஹீஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு நொமாடிக் பர்சன். எனக்கு அந்த ஆஸ்பெக்ட் வந்து அவர் அந்த கேரக்டரோட பயங்கரமாக லைக் இம்பாக்ட். யூ கட் பின் எனி திங். நீ ஒன் சைட் லவ்வாக இருந்துட்டு யூ கட் பின் டீச்சர், யூ கட் பின் எனி திங். அந்த ஒன் சைட் லவ் இன்னும் ஒர்க்காக இருக்கும். பட் சமோ இவர் வந்து ஒரு ரூட்லெஸ்ஸாக இருக்கார். அது தட் ரியலி லைக் அஃபெக்டட் மீ. நீங்கள் எழுதினப்போ இது நினச்சிதான் வச்சிங்களா? ஆமாம், இட் வாஸ் அ வெரி கான்ஷியஸ் டெசிஷன். ஏன்னா அப்படி ஒரு ஒரு உறவில் இருந்தவர், அவ்வளோ ஒரு பியோர் ஆல்மோஸ்ட் சோல்மேட்ஸ், அப்படி இருந்த ஒருத்தர் இல்லை லைஃப்பில். ஷி இஸ் மேரிட், ஷி இஸ் கான் அப்படின்னோடனே வி நீட் சம்திங் டு ரீப்ளேஸ் தட். பட் ஈக்குவேட் பண்ண முடியாது, பட் அந்த இடத்துல வேறு ஏதோ ஒன்று வச்சாகணும். அண்ட் ஃபார் ஹிம் தட் இஸ் நேச்சர். That is the closest that can come to Jano. So, adhanaala da nature. And moreover, his profession should be something that where he can't have a constant a irukka mudiyadhu. Oru innikku paatha avangale naalikku paaka mudiyadhu. Innikku irukkira oorla naalikku irukka mudiyadhu. So, enna na oru innoru relationship form aagadhu. Adukana oru situation-a avan create pannala. So, it is his conscious decision.
யூனோ டு கீப் ட்ராவலிங். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு வேரியபிள் லைஃப்லே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அதை வச்சது. அண்ட் ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் ட்ராவல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் கான்ஷியஸ்லி டூ திஸ். அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தினால தான் அதுக்குள்ளே வந்திருப்பாங்க. அண்ட் தே கீப் என்ஜாயிங் தட் ரைட் த ரூட்லெஸ்னஸ். ஸோ வென் யூ ரைட் அ கேரக்டர், வாட் கம்ஸ் ஃபர்ஸ்ட்? நான் இந்த கதை வந்து இட் இஸ் அபவுட் அன்ஃபுல்ஃபில்ட் லவ், அந்த ஆங்கிள் முதல்ல வருமா, இல்லை நான் வந்து ஒரு லைஃப்பில் ஃபோட்டோகிராஃபராக இருந்திருக்கேன், வாட் கேன் ஐ டூ வித் தட், மேபி ஐ கேன், இந்த மாதிரி இருந்தால் என்ன, ஹவு டிட், வாட் இஸ் த திங் தட் கேம் ஃபர்ஸ்ட்? எனக்கு முதல்ல அந்த கேரக்டர்ஸ் வரும். ஓகே. ஸோ இதில் வந்து கார்த்தி அண்ட் அரவிந்த் சாமி அவங்க தான் முதல்ல அந்த கேரக்டர்ஸ் வந்து. ஓகே, அதுக்கப்புறம் தான் கதை. ஆமாம். ஸோ எதர் ஐ லெட் தோஸ் கேரக்டர்ஸ் இன்ட்ராக்ட் ஆர் ஐ ஸ்டார்ட் இன்ட்ராக்டிங் வித் தோஸ் கேரக்டர்ஸ். ஸோ திஸ் இஸ் ஹவு இட் இல் ஸ்டார்ட் இவால்விங். அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டோரி ஸ்டார்ட்ஸ் டு ஃபால் இன் பிளேஸ். ஏன்னா அந்த கேரக்டர்ஸ் அவங்களுக்கு இருக்கிற அந்த கான்ஃப்ளிக்ட்டுன்னு சொல்லலாம், ஆர் த சிச்சுவேஷன் வாட் தே ஃபேஸ். 96 பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஸ்கூல் டேஸ் லவர்ஸ் மீட்டிங் ஆஃப்டர் லைக் 20 odd years. ஸோ வாட் வில் ஹேப்பன் அப்படிங்கும் போது வரும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக வரும். த ஒன் ஆஃப் தம் இஸ் மேரிட், இவங்க மேரீட் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அதை நினச்சி கொஞ்சம் ஒரு மாதிரி பயப்படுறாங்க. இது எல்லாமே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இட் இல் ஃபால் இன் பிளேஸ். ஸோ தட்ஸ் ஹவு இட் இல் இவால்வ். ஸோ ஐ டோன்ட் ஃபிக்ஸ் த கிளைமேக்ஸ், ஐ டோன்ட் ஃபிக்ஸ் த இன்டர்வல் பாயிண்ட், அது பண்ண மாட்டேன். பண்ண மாட்டீங்க? நோ நோ. ஓகே, ஐ டோன்ட் டூ தட். ஸோ எனக்கு வந்து த கேரக்டர்ஸ் தே ஹாவ் டு யூனோ கோ த்ரூ தட். அவங்க போக 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 எனக்கு என்னென்னா அடுத்த சீன் என்னென்னலாம் எனக்கு தெரியாது. ஸோ முடிக்கும் போது சம்டைம்ஸ் அடுத்த சீன் வந்துடும், கூடவே தூக்கம் வந்துடும். இருந்தாலும் ஐ கீப் ரைட்டிங். சில நேரம் வராது. ஸோ அன்றைக்கெல்லாம் பயங்கரமாக அழுகையெல்லாம் வரும், என்னடா வரலையே அப்படின்னு. தூங்கி எழுந்திரிச்சோம்னா டக்குன்னு வந்துடும். ஏன்னா சப்கான்ஷியஸாக த கேரக்டர்ஸ் வில் பி இன்ட்ராக்டிங். ஸோ தே வுட் ஹவ் ஃபவுண்ட் ப்ராப்ளி த நெக்ஸ்ட் சீன் ஆர் சம்திங். ஸோ தட் இஸ் ஹவ் ஃபார் மீ இட் இவால்வ். ஸோ நீங்கள் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எழுத ஆரம்பிப்பீங்களா, இல்லை எனக்கு இந்த கேரக்டர் இருக்காங்க, இந்த கேரக்டர் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் லைக் ஜஸ்ட் லெட் ஸ்டார்ட் ரைட்டிங், அந்த மாதிரி போயிடுமா உங்களுக்கு? எனக்கு ரைட்டிங் வந்து ஃப்ரம் வாட் எவர் ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட், இட் இஸ் அ வெரி பொசஸ்ட் ஸ்டேட்ஸ். இட்ஸ் ஆல் ஆஃப் அ சடன் இட் ஹேப்பன்ஸ். அண்ட் உங்களுக்கே தெரியும் த மைண்ட் இஸ் ஃபாஸ்டர் தேன் யூ, ஐ மீன் இன் வாட் எவர் வே. பேச்சில் கூட ஆமாம் அப்படியே எழுதுவோம், நடுவில் திருப்பி படிக்கும் போது தான் தெரியும் அது ஏதோ ஸ்கிரிப்சர்ஸ் மாதிரி இருக்கும், புரியாது நமக்கே. டைப் பண்ணலாம் கொடுத்தா தே வில் ஸ்ட்ரகிள். So now I have to... நீங்க இதுல எழுதுவீங்களா? நான் ஐ ரைட் சார். பென் பேப்பர். ஆமா ஆமா. ஓகே. ஆல்வேஸ். ஐ மீன் ப்ராபபிலி டில் ஐ ரிட்டையர் ஐ என்ஜாய் டூயிங் தட். அதுல எனக்கு ஒரு டைரக்ட் கனெக்ட் இருக்கும். ஸோ அது ஏன்னா நம்ம சின்ன வயசுல லெட்டர்ஸ்லாம் எழுதி when I write, I have an emotional connect. ஸோ அதனால நான் அதை வந்து இப்படி பார்க்கல. இட் இஸ் டெக்னிக்கலாவோ இல்லை ஆன் அ லேப்டாப் இட் இஸ் மச் மோர் ஃப்ரெண்ட்லி அப்படி பார்க்கல. இதில் எனக்கு ஒரு இமோஷனல் கனெக்ட் இருக்கும். மேபி நான் சின்ன வயசுலேயே எனக்கு கையில் லேப்டாப் இருந்ததுன்னா மை இமோஷனல் கனெக்ட் விட அப்படின்னு லேப்டாப். ஸோ நீங்கள் அதை எழுத ஆரம்பிக்கும்போது யூஆர் பேசிக்லி சேயிங் எனக்கு இந்த கார்த்தி அரவிந்த் சுவாமி கேரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவங்கள வச்சு நான் எழுத ஆரம்பிக்க போகிறேன். தட்ஸ் யுவர் ஸ்டார்ட் பாயிண்ட். ஏன்னா இனிஷியலாக ஒரு இது இருக்கும் சார். இப்போ உதாரணத்துக்கு இப்போ 96 சொன்ன மாதிரி மிகழகன் இப்போ சொல்ல முடியாது இல்லைன்னா நான் சொல்லிடுவேன். 96 வந்து ஸ்கூல் டேஸ் லவர்ஸ் மீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே இட்ஸ் அன் வெரி எக்ஸைட்டிங் ஐடியா. ஏன்னா அது அவங்க மீட் பண்ணாங்கன்னா அது சாதாரணமாக இருக்க போகிறதில்ல. அண்ட் எஸ்பெஷலி மீட்டிங் ஆஃப்டர் 20 years, இன் திஸ் 20 years ஸோ மச் வுட் ஹவ் ஹேப்பன். அண்ட் அதுக்கு முன்னாடி எவ்வளவோ நடந்திருக்கும் இன் தேர் டியூரிங் தேர் சைல்ட்ஹுட் ஆர் ஸ்கூல் டேஸ். ஸோ இது எல்லாமே இட் வில் கான்ஃப்ளூயன்ஸ் ஓவர் தேர். ஸோ அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா தேர் லைக் இன்ஃபைனைட் சேலஞ்சஸ் யூ கேன் த்ரோ ஆன் தெம். Right. அங்கேயிருந்து இட் இல் டெவலப். பட் நீங்கள் வந்து கான்ஷியஸாக பண்ணலல்ல. ஸோ திங் இஸ் யூ கேன் த்ரோ ஆன் தெம்ங்கிறது ஒரு கான்ஷியஸ் ப்ராசஸ்ல. ஆமாம். ஸோ அந்த சேலஞ்சஸ் அதுவாகவே நீங்கள் எழுதும்போது ஆக்சுவலி இன்ஃபேக்ட் த கேரக்டர்ஸ் த்ரோ ஆன் மீ. யா. இட் இஸ் தி அதர் வே அரவுண்ட். யா. ஸோ எனக்கு அது பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும். பட் இதை தாண்டி ஒரு ஸ்க்ரீன் பிளேனா ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும்ல, இந்த சென்ஸ் தட் யூ ஹாவ் டு ஹாவ் அன் இன்டர்வல் பாயிண்ட். அந்த இன்டர்வல் பாயிண்ட் கொஞ்சம் ஹையாக இருக்கணும் மீட்டரில். அதே மாதிரி லைக் கிளைமேக்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ் அதுவும் ஒரு நீங்கள் என்ன தான் வந்து ஃப்ரீ ஃப்ளோயிங்காக எழுதினாலும் ஆஃப்டர்வர்ட்ஸ் ஒரு கான்ஷியஸாக யூ ஹாவ் டு கொஞ்சம் ரீ அரேஞ்ச்லாம் பண்ணோம்ல. ஆமாம். அந்த ப்ராசஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு சார் நான் விஸ்காம் படிச்சிருக்கேன், ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் டிஎஃப்டி நான் படிச்சிருக்கேன். பட் எனக்கு இந்த 3-act ஸ்ட்ரக்சர்லாம் எனக்கு அது இல்லை, அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்கள் 3-act, 7-act, நோ ஆக்ட் எது வேணால் பண்ணுங்கள். பட் அந்த அந்த ஷேப்பிங் எப்படி பண்ணுவீங்கன்னு மட்டும். நான் எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நாவலாக எழுதிடுவேன். ஸோ நாவலாக எழுதும் போது 96 வந்து இட்ஸ் அ மச் பிகர் நாவல். ஓகே. அது அதில்
அதில் ஒரு சாப்டர்லேருந்து எடுத்த ஒரு ஒரு சின்ன போர்ஷன் தான் 96. தட்ஸ் அ மச் பிகர் நாவல். அதை நிறைய எடுக்கலாம் அதுலேருந்து. ஸோ அட் அட் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் பார்ட் இஸ் 96. ஸோ அதுலேருந்து இன்னொரு ஒரு பகுதி தான் மெய்யழகன். பட் அது டோட்டலாக வேறு ஒரு அது தனி நாவலாக அப்புறம் நான் எழுதிட்டேன். ஸோ அதனால் நான் அந்த இன்டர்வல் பாயிண்ட்டை நான் சூஸ் பண்ணுறதில்ல. அதாவது எழுதும் போது நான் சூஸ் பண்ணுறது, எழுதி முடித்த அப்புறம் சம்டைம்ஸ் ஐ கோ பேக் அண்ட் ஃபோர்த் அண்ட் ஐ ட்ரை டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா 96 இட் இஸ் அ குட் இன்டர்வல் பாயிண்ட். பட் ஆக்சுவலாக வச்சுருந்தது வேற எங்கேயோ வச்சுருந்தேன் எழுதும் போது இங்கே இருக்கலாம் அப்படின்னு. பட் படமாக வரும்போது பார்த்தா இதாக இல்லை, ஈக்குவலாக இல்லை, ரொம்ப இதாக இருந்தது. அப்புறம் மாற்றி வி கேம் டு யூ மீன் டியூரிங் எடிட். ஆ ஸோ அந்த இன்டர்வல் பாயிண்ட் வந்து எடிட்டில் டிசைட் பண்ணுது. எடிட்டில் தான், அதாவது எடிட்லனா நான் எடுத்து முடித்த அப்புறம் ப்ராபபிள் இன்டர்வல் பாயிண்ட்ஸ்னு ஒரு மூடு இருந்தது. பட் மைண்டில் இருந்தது ஒன்று, ஆனால் அதை பண்ண முடியல. கிட்டத்தட்ட 1 hour 45 minutes அப்புறம் இன்டர்வல் வர மாதிரி இருந்துச்சு. ரைட். ஸோ அதனால் ஐ ஹேட் டு கம் லிட்டில் ஐ ஹெட் ஆஃப். ஸோ இந்த படத்தில் வென் யூ சே 96, இட்ஸ் தெர் இஸ் சம்திங் கால்டு இப்போ வந்து எல்லாருமே கெட் டு த பாயிண்ட் குவிக்லி, கெட் டு த பாயிண்ட் குவிக்லிங்கிற மாதிரி ஒரு எல்லாருக்குமே அட்டென்ஷன் டெஃபிசிட் இருக்குது. பிகாஸ் நம்ம ஸ்மார்ட் ஃபோனை பார்க்குறோம், இது அதுன்னு எக்கச்சக்கமாக ரீசன் சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் மேபி ஓல்ட் டைமர்ஸ் லைக் மீ டோன்ட் ரியலி வி லைக் ஸ்லோ திங்ஸ். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு நிதானம் இருக்கு. பட் சினிமாங்கிறது ஒரு ரியாலிட்டி இல்லை. பிகாஸ் நீங்கள் எடுக்கிற படம் வந்து போய் எல்லா ஜென்ரேஷனும் போய் சேரணும், லைக் எஸ்பெஷலி தியேட்டருக்கு போகிற யங் ஜென்ரேஷனோட. ஸோ மை பாயிண்ட் இஸ் அவர் வந்து ஸ்கூலுக்கு வந்து பை த டைம் ஹி டிசைட்ஸ் டு மேக் த கால்ஸ் ஒரு 15 minutes கோஸ் பை. அங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக இது பண்ணிட்டு ஒரு ரீயூனியன் பிளான் பண்ணி ட்ரிஷா வரத்துக்கு 50 நிமிஷம் 53rd minute அவங்க வராங்க. ஐ எம் லைக் டூட், திஸ் இஸ் அன் அமேசிங் ஸ்க்ரீன் பிளே. பிகாஸ் இதில் வந்து யூஆர் ஆக்சுவலி யூ நோ தட் இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. பிகாஸ் அந்த சைல்ட்ஹுட் போர்ஷன்லாம் கொஞ்சம் அப்பப்போ காமிக்கிறீங்க. பட் யூ வெயிட்டிங் அண்ட் வெயிட்டிங் அண்ட் வெயிட்டிங் எப்படா வருவாங்க. பிகாஸ் போஸ்டர்லாம் த்ரிஷா பார்த்தாச்சு, அந்த மஞ்சள் கலர் ட்ரெஸ் பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு, எப்படா வருவாங்க எப்படா வருவாங்க. தட் ஆன்டிசிபேஷன் தட் யூ கிரியேட், இட்ஸ் ஆல்சோ த ஆன்டிசிபேஷன் ஆஃப் த ஹீரோ. ஸோ நீங்கள் வந்து ஹீரோ எப்படி அதை எதிர்பார்க்குறாரோ அதே ஆன்டிசிபேஷனை வந்து ஆடியன்ஸ்க்கும் கொடுக்குறீங்க. இது வந்து ஐ திங்க் இட்ஸ் பாசிபிள் ஒன்லி பிகாஸ் யூஆர் ரைட்டிங் ஃப்ரம் யுவர் அன்கான்ஷியஸ். வாட் இஸ் யுவர் தியரி? வெரி ட்ரூ. ஏன்னா அது நம்ம கான்சியஸாக இதை பண்ணோம்னாலே இட் பிகம்ஸ் வெரி மேனிப்புலேட்டிவ். அதை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி நீங்கள் எழுதுறீங்கன்னா நீங்கள் வேக வேகமாக போயிடுறது நல்லது. நீங்கள் வந்து ஒரு கட்டமைச்சு ஒன்று பண்ணுறதுன்னு சொல்லுவோம்ல, எனக்கு 3rd நிமிஷத்தில் இந்த கான்ஃப்ளிக்ட் வரணும், இதுக்கப்புறம் இவரோட இன்ட்ரோ வரணும். ஏன்னா அதுக்கெல்லாம் ஒரு தியரிலாம் இருக்குது. அதை வச்சு நீங்கள் எழுத போகிறீங்கன்னா தென் யூ பெட்டர் கெட் டு த பாயிண்ட் பிஃபோர் தே கெட் இரிட்டேட்டட், ஃபினிஷ் த மூவி அண்ட் லெட் தம் அவுட். ஆனால் என்னுடைய இதெல்லாம் எங்கே நான் இன்ஸ்பிரேஷன் வந்து சினிமாலேருந்து எடுத்துக்க மாட்டேன், இந்த தியரிஸ்லேருந்துலாம் எடுத்துக்க மாட்டேன். ரொம்ப சிம்பிளாக சொன்னேன், டீ கடையில் பார்த்தீங்கன்னா சிலர் அப்படியே டீ குடிப்பாங்க, கண் வந்து எங்கேயுமே ஃபோக்கஸ் இருக்காது, அப்படியே ஒரு மாதிரி அப்படி குடிப்பாங்க. இவ்வளோண்டு டீ அவங்களால ரசித்து ஒரு 5 நிமிஷம் குடிக்க முடியுதுன்னா ஒரு கதையே சொல்கிறோம் சார், அவ்வளோ இமோஷன் சொல்கிறோம். ஏன் அவங்களால பொறுமையாக பார்க்க முடியாது? 3 மணி நேரம் டங்கல்னு ஒரு படம் நம்ம பார்க்குறோம், அதில் ஆமீர் கான் வந்து தொந்தியும் தொப்பையுமா வந்து நிற்கிறார். அதில் ஆக்சுவலாக லீடு பார்த்தீங்கன்னா அவரோட டாட்டர்ஸ் ஆர் ப்ராப்ளி த எல்டர் டாட்டர். இவர் வந்து ஒரு இதாக தான் வர்றார், ஹிந்தியில் மட்டும் இல்லை சார், இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, சைனாவில் ஓடி இருக்கு. எப்போ தான் நம்ம அந்த பாடத்தை கற்றுக்க போகிறோன்னே தெரியல, இன்னும் வந்து டியூரேஷனை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பட் வருஷம் 3 மணி நேரம் படங்கள் ஓட தான் செய்யுது. இந்த மாதிரி என்ன சொல்கிறது, த சோ கால்டு கம் டு த பாயிண்ட்லாம் இல்லாத படங்கள் ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம சின்ன வயசில் எத்தனை தரம் நம்ம திண்ணையில் உட்காந்து பெரியவங்க கதை சொல்கிறது ஆன்னு கேட்டிருக்கோம், அவ்வளோதான் சார். அதை ஒழுங்காக சொல்லிட்டா போதும், அந்த அதை அந்த இமோஷனல் கனெக்டோட சொல்லணும். நம்ம வேற ஏதோ ஒன்று செல் பண்ண போனோம்னா தான் இட் டசன்ட் ஒர்க். ரைட். மெய்யழகன் நீங்கள் வந்து ரொம்ப தமிழோட செல் பண்ணியிருக்கீங்க. டைட்டில்லேருந்து ஆரம்பித்து அந்த டீசருக்கான ஒரு வேர்டு புரட்டாசி செப்டம் எல்லாம் சொல்லி ஒரு பாட்டு மட்டும் டெல்டா கல்யாணம்னு இருக்குது. ஆமாம். அது அந்த ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் டு மீ தட் இங்கிலீஷ் வேர்ட் கம்மிங் இன் தட். என்னென்னா சார், இப்போ வந்து தஞ்சாவூர் போனீங்கன்னா நீங்கள் தமிழ் நியூஸ்லேயே பாருங்கள், டெல்டா மாவட்டங்களில் அப்படின்னு சுத்த தமிழில் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம என்ன இருந்தாலும் நம்ம மோர் தேன் அ செஞ்சுரி நம்ம பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்தவங்க தான். சில வார்த்தைகள் வந்து அங்கே வந்து இன்னுமே, அதாவது டெல்டா ஒரு தமிழ் வேர்டு இருக்குல்ல, இருக்கு பட் அது அவங்க புழக்கத்தில் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது டீ மாதிரி
கிடையாது. இப்போ கூட சமீபத்தில் ஒரு வார்த்தையை சொல்லி சிரிச்சுட்டு இருந்தோம், அவரை டக்கால் பண்ணவே முடியலன்னு, அவரை டேக்கிள் பண்ண முடியலங்கிறது தமிழ் அப்படி இதாகி டக்கால் மாறிடுச்சது. ஸோ சில வார்த்தைகள் அதுதான். ஸோ இங்கே வந்து என்னென்னா எந்த லாங்குவேஜுக்கும் அகெயின்ஸ்ட் கிடையாது, இப்போ அதை பற்றி நம்ம பேசவே வரல. நம்ம லாங்குவேஜோட யூசேஜ் அதோட புழக்கம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ ஏதோ ஒரு இடத்துல முதல்ல நம்ம பிரேக்கை போடணும், ரிவர்ஸ் கியர் போடணும், வந்து நம்ம வி ஹாவ் டு ரெஸ்டோர் திங்ஸ். அதோட ஒரு 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 முன்னெடுப்பார் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வென் யூ ஆர் அ வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர், விச் இஸ் வென் கன்சிடரிங் யூனோ யுவர் ஜென்ரேஷன் மை ஜென்ரேஷன், அப்போல்லாம் வந்து வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்னு பிகாஸ் வெரி ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபஷன்ஸில் தான் போவாங்க எல்லாருமே வந்து. ஸோ வென் யூ சே வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர், வாட் இஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் நேச்சர்? வளர்ந்தது தஞ்சாவூர் சார், ஸோ அதனால் இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, நீங்கள் சும்மா அப்படி தெருவில் இப்போ போனீங்கனாலே ஆடு மாடு கோழின்னு அவ்வளோ பார்க்க முடியும். ஸோ வளர்ந்ததே அப்படி தான், வீட்டில் மாடு இருந்தது, கோழி இருந்தது, நிறையா இருந்துச்சு, பறவைகள் அவ்வளோ. எங்கள் அம்மாவுக்கு அந்த இது உண்டு, எங்கள் அம்மா வந்து ஷி கான்ஸ்டன்ட்லி டாக்ஸ் வித் பேர்ட்ஸ். ஸோ பேசும்போது இவங்க ஒன்று பேசுவாங்க, அது பதிலுக்கு அங்கேருந்து ஏதோ சவுண்ட் கொடுக்கும், ஜன்னல்கிட்டே வந்து உட்காந்துருக்கும், குருவிகள்லாம் அவ்வளோ கிட்ட வராது. அது வரும், நான் அது நிறையா பார்த்துருக்கேன், வீட்டில் நாய் வளர்த்தோம், அதெல்லாம் நிறையா லைக் அந்த ஒரு இது இருந்தது. பட் இன்னொன்று என்னென்னா, எனக்கு மை என்ன சொல்கிற கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஆர் வெரி பேட், நான் சொல்கிறது காலேஜ் முடிக்கிற வரைக்குமே. அதனால் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ இல்லை என்னுடைய டீச்சர்ஸ்கிட்டேயோ பேசுகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. வேறஸ் இட் வாஸ் மச் ஈஸியர் வித் என்ன சொல்கிறது, கவுஸ் அண்ட் டாக்ஸ் அண்ட் கோட்ஸ் ஐ வுட் சே. ஸோ இது இது எனக்கு ரொம்ப ஈஸியராக இருந்தது, ஐ குட் கனெக்ட் மோர் வித் தெம். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஐ ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் த ஃபாரஸ்ட், அது அதுக்கப்புறம் தான் அப்படியே அது வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியாக மாறிச்சு. சின்ன வயசுலேயே இந்த பூச்சை பிடிச்ச விளையாடுறது இதெல்லாம் ரொம்ப இருந்தது, அதுலேருந்து அப்படியே வந்தது தான். ஸோ மை கனெக்ட் வித் நேச்சர் இஸ் லைக் வெரி 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 ஸ்ட்ராங். சொல்லப்போனால் சின்ன வயசில் எங்கள் தாத்தா வந்து வயலுக்கு கூப்பிட்டு போயிடுவார், கூப்பிட்டு போய் அந்த வைக்க போகிற அதில் தூக்கி மேலே போட்டுருவாங்க, அதில் மேலே விழுந்து மரத்தில் ஏறி விளையாடுறது, ஆற்றுல நீயறது, அதுலேயே தான் போச்சு. ஸோ பேச்சு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, இதுங்களோட தான் ஜாஸ்தியாக இருந்தது மேபி. ஸோ இப்போது ஸ்டார்ட் ஆனது தான் இப்போது ஜங்கிள்லேருந்து இப்போ நீங்கள் கான்க்ரீட் ஜங்கிள் இருக்கீங்க, ஹவு இஸ் த ட்ரான்சிஷன் சார்? இப்போயுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 20 பூனை இருக்குது, தெருவில் வந்து 2 நாய் வந்து என்னோட இதில் 20 கேட்ஸ் ஐ மீன் லைக் இட் கீப்ஸ் வேரிங், குட்டி போட்டதுன்னா ஜாஸ்தி ஆகும், சிலது திடீர்னு வேற எங்கேயாவது போயிடும். கேட்ஸ் ஆர் வெரி இண்டிபெண்ட், அப்படியே டாக்ஸ் மாதிரி அப்படியே உங்களை நம்பி எல்லாம் இருக்காது, திடீர்னு அது பாட்டு கிளம்பி போயிடும். ஸோ அதனால் அது இருந்தது. இப்போயுமே தெருவில் வந்து 2 நாய் இருக்குது, அது நான் பக்கத்து ஸ்ட்ரீட்டில் வர்றதுனாலே அது ரெடி ஆகிடும் விளாட்றதுக்கு. நாங்கள் விளாட்றத அந்த இன்டென்சிட்டியை பார்த்து நாய் என்ன கடிக்குதா இல்லை நான் நாயை எதுவும் டார்ச்சர் பண்ணுறேனான்னு சந்தேகப்பட்டவங்களாம் இருக்காங்க, அப்படி ரஃபாக விளாடுவோம், தெருவிலே உருண்டெல்லாம் விளாடுவோம். ஸோ அதனால் தோ இட் இஸ் சென்னை, அது அப்படி ஒன்றும் எதையும் மிஸ் பண்ணல நிறையா இருக்குது. எங் தெருவில் நிறைய மாடலாம் இருக்குது, அதுகிட்டலாம் போய் விளையாடிட்டுருப்போம், கண்ணுக்குட்டியோடலாம் விளாடுவோம், அதெல்லாம் இருக்குது. பட் த என்ஜாயபிள் பார்ட் வாஸ் டியூரிங் கோவிட், யாருமே வெளியில் வரல, ஐ குட் சி சோ மெனி நியூ ஸ்பீசிஸ் ஆஃப் பேர்ட்ஸ், அதெல்லாம் நான் சென்னையில் பார்த்ததே கிடையாது, அவ்வளோ வந்தது. ஸோ பேர்ட் வாட்சிங் பண்ணுவீங்களா? அஸ் இன் யூ கேன் இந்த பேர்ட் இது அப்படின்லாம் சொல்ல முடியும்? எங்கள் வீட்டுக்கு வெளியிலே அப்படியே 2 குயிலே இருக்குது ஆக்சுவலாக, காலையில் அதுதான் அலாம் கிளாக் எங்கள். ஸோ அது மாதிரி நிறையா இருக்குது, அது கொஞ்சம் நிறைய ட்ரீஸ் இருக்கிற ஒரு ஏரியா. இல்லை சில பேர் அந்த வேடந்தாங்கெல்லாம் போயிட்டு ஐ சா ரெட் நெக் சம்திங் அந்த மாதிரிலாம், யூ நோ தட்? ஆமாம், அது நிறைய போவோம். பட் இப்போ சினிமாவுக்கு வந்த அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. பட் என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்னேக்ஸ், அது ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃப்ரெண்ட் ஹீஸ் ஹெர்பட்டாலஜிஸ்ட் கௌரி சங்கர், ஹீஸ் இன் கர்நாடகா, அவர் ஹிந்துலலாம் ஹீஸ் ரிட்டன், ராமுலஸ் விட்டேக்கரோட ஸ்டூடண்ட். ஓ வாவ், ஓகே. ஸோ அவர்னாலாம் வி ஸ்டார்டட் ஆர் வைல்ட் லைஃப் கரியர் டுகெதர். ஓகே, இது க்ரொக்கடைல் பேங்க்ல. க்ரொக்கடைல் பேங்க்ல, அண்ட் ஐ யூஸ்ட் டு வர்க் ஃபார் அல்ஃபோன்ஸ் ராய் சார். ஸோ அவரும் ராமலஸ் விட்டேக்கரும் தேவர் ஃப்ரெண்ட், தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நானும் கௌரியும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ வி க்ரூ டுகெதர். ஓகே, அதனால் ஸோ ஐ மெட் ஃபைனலி மெட் ஒன் பர்சன் ஹூ இஸ் நாட் ஸ்கேர்ட் ஆஃப் ஸ்னேக்ஸ். நோ நோ, ஐ லவ் ஸ்னேக்ஸ். ஓகே, லவ் ஸ்னேக்ஸ். வை? ஐ மீன் தெர் இஸ் நத்திங் ஐ ஹேட். தட் இஸ் ஆப்வியஸ்லி, யா, பட் அது யூஷுவலி அது ஒரு ஐ திங்க் ஒரு மென் சைக்கலாஜிக்கல் ஜெனரேஷன்ஸாக பாஸ் ஆன ஒரு சைக்கலாஜிக்கல் இது நினைக்கிறேன். ரெப்டைல்ஸ்னாலே ஒரு கோல்ட் பிளட்டட் எனிதிங் ஸ்லிதரிங் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இல்லை. பட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சார், தமிழில் ஒரு ஒரு பழமொழியே இருக்குது, என்னென்னா பாம்பை கண்டால் படையும் நடுமும். ஆனால் பாம்புக்கிட்ட என்ன இருக்குது பாருங்கள், அதுகிட்ட நகம் இல்லை, கையோ காலோ இல்லை, விஷம் இருக்குங்க, ஒரு ரெண்டு பல்லு விஷம் இருக்குது, அவ்வளோதான். அதை பார்த்தா எப்படி ஓடுவாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அது அந்த தூரத்தில் பாம்பு இருக்குன்னு சொன்னாலே இங்கெல்லாம் ஏறிடுவாங்க, சவுத்து மேலே ஏறிலாம் உட்காந்துருவாங்க. அந்த ஒரு அந்த பவர் அண்ட் ஜஸ்ட் ஒரு அங்கே ஒரு கோப்ரா இருக்குன்னா நீங்கள் அதை அப்படியே உட்காந்து மணிக்கணக்காக பார்க்கலாம். இட் இட் இஸ் ஸோ மெஜஸ்டிக். சிங்கத்தை கூட நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு, ஆனால் அந்த பாம்போட அந்த அது ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் த வே இட் பிரீதஸ், த வே இட் லுக்ஸ், இட்ஸ் அமேசிங். ஓகே, அமேசிங். ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்னேக்ஸையும் நான் பார்த்துருக்கேன். ஷார்ட் கிங் கோப்ராஸ் ஹேச்சிங்கில் எல்லாமே அது எல்லாமே நான் பார்த்துருக்கேன். ட்ரீட் டு வாட்ச். வாவ், அண்ட் யூ ஹேட் ஜீரோ ஃபியர். சின்ன வயசுலேருந்தே கிடையாது, சின்ன அது சுத்தமாகவே கிடையாது. இன்ஃபேக்ட் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அது எப்படா அதை தொடுவோங்கிற ஒரு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது. லக்கிலி வென் ஐ கேம் இன் டு வைல்ட் லைஃப் ஐ காட் த சான்ஸ் டு ஹேண்டில் தெம். அதை எப்படி ஜென்டலாக ஹேண்டில் பண்ணும், அதை எப்படி சைலன்ஸ் பண்ணும், அது எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. இன்ஃபேக்ட் கௌரி தான் எனக்கு டீச்சர் அதில். ஸோ எப்படி அந்த ஒரு அந்த பரோ வச்சே அது அதுக்குள்ளே என்ன ஸ்னேக் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது, எப்படி ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்தே அது வந்து ஒரு கோப்ராவா இல்லை ராட் ஸ்னேக்கானு எப்படி கண்டுபிடிக்கிறது, ஹவு டு டிஃப்ரென்ஷியேட் வெனமஸ் அண்ட் நான் வெனமஸ் ஸ்னேக்ஸ் எல்லாமே. இட்ஸ் இட்ஸ் ஃபன், இட்ஸ் ஃபன், இட்ஸ் நல்ல கேமராமேன் டைரக்டர் ஆகி, ஆனால் டைரக்டர் கேமராமேனாக இருக்கும் போது சினிமாட்டோகிராஃபி நல்லா தான் வருது, டைரக்ஷன் காம்ப்ரமைஸ் ஆகிடுது சிவியராக. என்னை பொறுத்த வரைக்கும் வென் த ஆக்டர்ஸ் கம் இன், அவங்களுக்கு அது ஒரு ரியல் செட்டிங் மாதிரி இருக்கும். ஓகே, தே ஷுட் அட் சம் பாயிண்ட் தே ஷுட் ஃபீல் தே ஆர் ரியல், தே ஷுட் ஃபர்கெட் தே ஆர் நாட் பெர்ஃபார்மிங். இதை வந்து நான் ஐ ஸ்ட்ரைவ் டு டூ திஸ். எனக்கு மெயின் விஷயம் என்னென்னா, எனக்கு சினிமாவில் கிட்டத்தட்ட எல்லா வேலையும் நான் பார்த்துட்டேன் சார், பார்க்காத வேலைன்னு ஒன்று கிடையாது, எல்லாமே பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு வராத வேலை, இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாத ஒரு விஷயம் அது நான் பண்ணுறதுக்கு என்னென்னா ஆக்டிங். அதனாலே எனக்கு ஆக்டர்ஸ் மேலே ஒரு பெரிய பிரமிப்பு உண்டு. அந்த பெஸ்ட் ஆங்கிள்னு ஒன்று இருக்குல்ல, அது உங்களுக்கு வந்து நீங்கள் கேமராவை நிறுத்தும் போதே தெரியும். நம்ம ரொம்ப லோக்கலாக சொன்னோம்னா நச்சுன்னு இருக்கும் உங்களுக்கு, யூ கேன் ஃபீல் யுவர் ஹார்ட் பவுண்டிங். பிடிச்சிட்டோம். Vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's number one travel brand.